அறிந்ததும் உணர்ந்ததும் இதில் ஆறாவது வீடியோ இது. இன்றைக்கி வந்து பிறவி ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க பிறவி ரகசியம் யாராலையும் தெரியாத ஒன்று, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஏற்கனவே வந்து பிறவி ரகசியமெல்லாம் நிறையா நம்மளோட சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் முனிவர்கள் அவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் தான் மெய்ஞானம், அறிவியல்ங்கிறது விஞ்ஞானம், விஞ்ஞானம் அப்படிங்கிறது வித்தை காட்டுற ஞானம், மெய்ஞானம் என்பதே உண்மையான ஞானம். அற்புதமான தமிழில் அதுக்கு மெய்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா ஒன்றும் புரியல. இப்போ அறிவியலில் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா யாரோ ஒருத்தர் நிரூபிச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டேப்லெட்டை போட்டால் தலைவலி நல்லாயிரும் அப்படின்னு யாரும் நிரூபித்தது தான். இந்த செல்ஃபோனில் க்ரீன் கலர் பட்டன் அழுத்தினா பேசலாம், சிவப்பு கலர் இருக்கிற பட்டன் அழுத்தினா அவ்வளோதான் தெரியுமே தவிர, இது ஜிஎஸ்எம் மொபைலு, இது சிடிஎம்ஏ மொபைலு, இது ஃபோர்த்து ஜென்ரேஷனு, இதில் யூஹெச்எஃப் விஹெச்எஃப் மைக்ரோவேவு இன்ஃப்ராரெட் ப்ளூடூத் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான விஷயங்களை நாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ப்ரூவ்டு அப்படின்னா எங்கே ப்ரூவ் பண்ணது? ஏதோ ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இதை பயன்படுத்தலான்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தானே இங்கேயும் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, யாரோ ப்ரூவ் பண்ணிவிட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ சித்தர்கள் கண்டுபிடிப்பில் எது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும்? இப்போ அதாவது முன்னாடியே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பூமி உரண்டை அப்படின்னு சொல்லி பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நவகிரகங்கள் வந்து 9 நவகிரகங்கள்னு சொல்லி, ஆனால் அப்போவும் சயின்ஸில் ராகு கேதுன்னு ஒரு கிரகம் இல்லையே அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் சாயாகிரகம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சாயாகிரகம்னா நிழல் கிரகங்கள், நிழல் கிரகங்கிறது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமி மேலே அதோடய ரேகைகள் படுது, ஸோ அதனால் பூமியில் இருக்கிற உயிரினங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு நவகிரகங்கள் சொன்னாங்க. அந்த 9 நவகிரகங்களில் பூமி வள்ளி அப்படிம்பாங்க. சே அதாவது இப்போ வந்து மெட்ராஸில் ட்ரெயினில் ஏறிட்டு எங்கே போகணுன்னு கேட்டால் மெட்ராஸுக்கே தான் போகணுன்னு யாராவது சொல்லுவாங்களா? பஸ்ஸிலலாம் ஏறிக்கிட்டு மெட்ராஸ் பஸ்ஸில் ஏறி மெட்ராஸுக்கு தான் போகணும்னா சொல்லுவாங்க. அது மாதிரி பூமியில் இருக்கிற மக்களுக்கு எங்கேருந்து அந்த கட்டுப்பாடு வருது, எங்கேருந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த அதிர்வுகள் வருது, எங்கேருந்து அந்த கிரகங்கள் வந்து வருதோ, பூமியில் இருக்கிறவங்களோட இதை வந்து நலன பிற்காலத்தை முற்காலத்தை அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து சுற்றி இருக்கிற கிரகங்களை சொன்னாங்க. இப்போ அவங்க ஒருவேளை நிலவில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதன் கிரகத்தில் இருக்கிற யாராவது உயிரினங்கள் இருந்து அவங்களுக்கு ஜாதகம் கணிக்கிறதா இருந்தால் அங்கே இருக்கிற உயிரினங்களை பற்றி துல்லியமாக கவனிக்கணும் அப்படின்னா பூமி அதில் வந்திருக்கும், புதன் அங்கே இருந்திருக்காது அந்த கிரக வரிசையில். அதனால் அப்போவே கண்டுபிடிக்கலையா பூமி உரண்டங்கிறதையும்? அதாவது அறிவியல் அப்படிங்கிற மெய்ஞானம் வந்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லலையா? அதை சொல்லி சாதாரணமாக இதனால தான் வந்து உயிரினங்களுக்கு அங்கேருந்து வர அந்த தாக்கத்தினால அந்த உயிரினங்கள் கட்டுப்படுது, அதுக்கேற்ற அப்படி தான் மழை பெய்யுது, அதுக்கேற்ற அப்படி தான் வெயில் அடிக்குதுங்கிறது எல்லாமே அந்த கால சுழற்சிங்கிறதே அதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்த்தினதுனால தானே அவங்க சாதாரணமாக ஒரு அரச மரத்தடியிலையோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலுங்களில் அந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு உருவத்தை, ஏன்னா உருவமாக இருக்கிறவனுக்கும் உருவம் வைக்கணும், உருவத்தை வச்சு அதை வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க இல்லையா, நீங்கள் என்ன மேலே சுற்றுறீங்க நாங்கள் சுத்திரம் பாரு அப்படின்னு சொல்லி அதுவும் அந்தந்த கிரகங்களை அந்தந்த பகுதியிலையே வச்சு கணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒன்று ரேகாம்சம் அசாம்சத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சித்தர்களோட கண்டுபிடிப்பு இல்லையா? சித்தர்கள்லாம் அப்போ வந்து அவங்க விஞ்ஞானியா? அப்படின்னா விஞ்ஞானமும் மெய்ஞானமும் நான் அறிந்த விஷயம், நான் அறிந்ததை வச்சு பார்க்கும்போது, நான் உணர்ந்ததை வச்சு பார்க்குறப்ப அறகுறை நானும் விஞ்ஞானம், முழுமையான ஞானமே மெய்ஞானம். மெய்ஞானங்கிறது ஒரு முறை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா மறுபடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இருக்காது, அப்டேஷன் வரவே வராது. ஆனால் விஞ்ஞானத்தில் அப்படி இல்லை, ஒரு தரம் கண்டுபிடிச்சா மறுபடியும் மாற்றி அமைக்கணும், மறுபடியும் மாற்றி அமைக்கணும். அதாவது முழுமையான ஞானம் மெய்ஞானம், அறகுறை ஞானம் விஞ்ஞானம்.
ஸோ மெய்ஞானத்தோட ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம் விஞ்ஞானத்தை. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் எதிரிங்கல்ல, இது ஆரம்ப காலம், அதாவது வளர்றதெல்லாம் முதல் ஸ்டேஜ் விஞ்ஞானம். மெய்ஞானம் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிப்பாளர்கள் மட்டும் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு, இவங்க கண்டுபிடிச்சாங்க, நிறையா கண்டுபிடிப்பாளர்கள் சொல்கிறோமே, உங்களுக்கு எங்கேருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்களோட மனசில், அவங்களோட புத்தியில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகி கண்டுபிடிச்ச விஷயங்கள் தானே இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான கருவிகள். அதையே தான் சித்தர்களும் முனிவர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதது, அது நிரூபிக்கப்படலை, அதெல்லாம் யாரும் நம்பக்கூடாது, அது மூடப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அதாவது மூடப்பழக்கம் அப்படிங்கிறது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு புரியாமல் பயன்படுத்துறது அத்தனையும் மூடப்பழக்கமே. இப்போ நமக்கு எப்படி கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க, எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமல் அதை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்த, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை பயன்படுத்திக்கிறோம், அதெல்லாம் மூடப்பழக்கமாகாது. ஒரு விஷயத்தை முழுமையாக உணராமல் அது சரி தவறுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் சித்தர்கள் முழுசும் உணர்ந்தவங்க. சித்தர்கள் அப்படின்னாவே சித்தம் தெளிந்தவர்கள்னு அர்த்தம். சித்தம்னா புத்தி, புத்தி தெளிந்தவர்கள். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அத்தனை பேருமே. அதாவது வந்து அவங்க சிவன் போக்கும்பாங்க. சிவனோட போக்கு அப்படிங்கிறது சிவன் எந்த போக்கில் போகணும்னு சொல்கிறாரோ அதே போக்கில் இவங்க போவாங்க. அதாவது சித்தர்கள், சித்தம் தெளிஞ்சவங்க சித்தர்கள், சித்தர்கள் வந்து போகிற போக்கு சிவனோட வழி தான் அவங்களோட வழியாக இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அவங்கள பார்த்தா வந்து ஒரு பித்தம் பிடிச்சவங்க மாதிரி தெரிவாங்க. ஆக்சுவலாக சித்தம் தெளியாதவன், சித்தம் குலமனவன் தான் பித்தன். ஆனால் பித்தத்தோடு இருக்கிற சராசரி மனிதர்கள், அந்த மாதிரி சித்தம் தெளிந்த சித்தர்களை பித்தர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது சித்தர்கள் வந்து தெளிவான ஞானம் அடைந்தவர்கள். தெளிவான ஞானம் அப்படிங்கிறது அவங்களோட சித்த யோகம், சித்தர்களோட யோக மார்க்கத்தை பற்றி அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரணாகதியும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும், அதாவது எல்லா உயிர்களிடத்துலையும் அருவமோ உருவமோ, உயிர் இருக்கிறதோ ஜடப்பொருளோ, செடியோ கொடியோ, மரமோ புழுவோ, பாம்போ பள்ளியோ, எதாக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்பு செலுத்துறது, அதுவே ஜீவகாருண்யம். சரணாகதி அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா அடியாருக்கு அடியான், நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, தான்ங்கிற அகங்காரத்தை ஒழிக்கிறவன். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னா மொதல் அகங்காரம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறது தான் அடிபணிதில் தான் சரணாகதி தத்துவம்னு சொல்கிறாங்க. அதில் சரணாகதியும் ஜீவகாருண்யத்தையும் கடைபிடிச்சி யோக மார்க்கத்தில் போய் சித்தம் தெளிஞ்சவர்களே சித்தர்கள், அவங்களுக்கு சித்திகள் கைகூடும். சித்திகள்னால் அந்த சித்தம் தெளிய தெளிய ஒவ்வொரு வித்தைகளாக, அதாவது தண்ணி மேலே நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, அதான் அஷ்டமா சித்திகள். அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சித்தம் தெளிஞ்சவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்கள் வந்து, அதில் ஒரு சித்தர் நம்ம தமிழ்நாட்டில் தென்பகுதியில் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவையாறு அப்படிங்கிற ஊரில் இருந்து கல்லணை, கரிகாலன் கட்டண, கரிகால சோழன் கட்டண, காவிரிக்கு குறுக்க கட்டண கல்லணைக்கு போகிற வழியில், திருவையாறில் இருந்து கல்லணைக்கு போகிற வழியில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அவரோட ஊர் இருக்குது. அந்த சித்தர் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்கள் தான். அந்த பாடல் மூலமாக பிறவி ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், இறந்ததுக்கு அப்புறம் என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிறத மெய்ஞானம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல. அந்த மெய்ஞானவாதியான சித்தம் தெளிஞ்ச சித்தர் அந்த ஊரில் கடுவலி அப்படிங்கிற ஊரில், அது வந்து திருவையாறுலேருந்து கல்லணைக்கு போகிற வழியில் நடுவில் 4 கிலோமீட்டரில், திருவையாறுலேருந்து போகிறப்ப 4 கிலோமீட்டரில் கடுவலின்னு ஒரு ஊர் வருது. தஞ்சாவூர்லேருந்து 13 கிலோமீட்டர் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர் தான் அந்த சித்தர். அதனால் அவருக்கு பேரே கடுவலி சித்தர். எப்போவுமே சித்தர்களை பற்றி, அவங்களோட பூர்வீகத்தை பற்றி, அவங்க எங்கே இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திக்கவே கிடையாது, எந்த ஒரு ஓலைச்சுவடியிலையும் எதுலேயுமே இல்லை. ஏன்னா சித்தர்கள் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும் நன்மைக்கு மட்டுமே பயன்படும், தர்ம மார்க்கத்தில் மட்டும்தான் அது போகும்.
தர்மம் இல்லாத எந்த இடத்துலையும் அவங்களோட கண்டுபிடிப்புகள் வந்து மெய்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தர்மம் சார்ந்ததாகவும் நல்வழிக்கு நல்வழியில் போகிறதுக்கு மட்டுமே பயன்படுறதாகவும் தான் இருக்குமே தவிர அதர்ம வழியில் போகவே போகாது. அதர்மம் செய்கிறவங்ககிட்ட கெட்டவங்ககிட்ட துஷ்டர்கள்கிட்ட அவங்களோட கண்டுபிடிப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் மெய்ஞானம் வந்து அதிகமாக பாப்புலர் ஆகலை, விஞ்ஞானம் பாப்புலராக இருக்குது. ஏன்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் குறைகள் இருக்கும், நிறைய குறைகள் இருக்கும், அதனால் நிறைய அழிவுகளும் இருக்கும். வெறும் நன்மைகள் மட்டுமே சொல்ல முடியாது, தீமைகள் நிறைந்ததும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். ஆனால் மெய்ஞான கண்டுபிடிப்புகள் வெறும் நன்மைகள் மட்டுமே, அதில் எந்த விதமான தீமைகளும் தீங்கு விளைவிக்கிறதும் இருக்கவே இருக்காது. தீயவர்களிடம் அதர்ம வழியில் போகிறவங்கிட்ட அது வந்து அகப்படாது, அகப்பட்டாலும் அது செயல்படாது. ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அப்படி இல்லை, அது தீயவர்களோ நல்லவர்களோ யாருக்கு வேணாலும் அது புரியும், யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க. அதில் தீமைகளும் உண்டு, நன்மைகள் வந்து இல்லாமல் தீமைகளும் நிறையா உண்டு. ஆனால் இவங்களோட சித்தர்களோட கண்டுபிடிப்புகள் அப்படிலாம் இல்லை, வெறும் நன்மைகளும் நியாயமும் தர்மமும் சத்தியமும் மட்டுமே நிறைந்தது, நல்லவர்களிடம் மட்டுமே வேலை செய்யும். இப்போ ஒரு செல்ஃபோனை எடுத்து ஒரு தீவிரவாதி ஒரு நக்ஸலைட்டு தன்னோட தகவலை பரிமாறி இந்த பாம் வைக்கிறதோ மற்றதோ அழிவு செயல்களில் ஈடுபடுறதுக்கு ஃபோன் பண்ணானாலும் அந்த செல்ஃபோன் வழியாக அந்த தகவலை கொண்டு போய் அந்த செல்ஃபோன் சேர்த்தோம். ஆனால் சித்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை பரிமாறுறதுக்கு உண்டான விதங்களை சொல்லியிருக்கிறாங்க. இங்கேருந்து எங்கேயோ இருக்கிற யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். இங்கேருந்து எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அந்தாண்டு இருக்கிற கிரகங்கள் எல்லாம் அறிந்த சித்தர்கள் அப்போ ராக்கெட்டு விட்டா பண்ணினாங்க? இல்லை, தானாகவே போயிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிற எல்லா சக்திகளையும் உணர தெரிஞ்சவங்க, பிரபஞ்ச அழிவுக்கு அப்புறமும் நின்று பார்த்ததா சொல்கிறாங்க காகபஞ்சடர் சித்தரை பற்றி. அதனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க மகா ஞானிகள். விஞ்ஞானங்கிறது முதப்படினா பல கோடி படிக்கு உச்சியில் இருக்கிறது தான் மெய்ஞானம். விஞ்ஞானம் முதல் படி மெய்ஞானத்தை அடையிறதுக்கு. ஆனால் விஞ்ஞானம் வந்து அறகுற ஞானம், மெய்ஞானமே முழுமையான ஞானம், ஏகாந்தமானது, முதலும் முடிவும் இல்லாதது. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த கடுவலி அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்த ஒரு சித்தர், அவர் பேரே கடுவலி சித்தர். அவருக்கு பேர் இது எல்லாமே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அவங்க. அதாவது ஜனங்களோட நன்மைக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் துணை போகிற மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் காணமே அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கணுமோ, யாருக்கு அந்த தகுதி இருக்குதோ, யார் சத்தியத்தையும் தர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், கிடைச்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த கடவுளி சித்தர் வந்து, அதாவது பிறவிக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அழகாக ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அது இந்த பாடல் வந்து எல்லாரும் கேட்டது தான், ஆனால் அதுதான் அர்த்தமா அப்படின்னு தெரியல. இது பிறவி ரகசியத்தை சொன்ன பாடல் இது. அந்த நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாமே கேட்டது, சந்து புந்தெல்லாம் அறிஞ்ச பாடல்கள் தான். வெறும் செவிவெளியாகவே இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ நமது மக்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரும் சாதாரணமாக பாடிக்கிட்டு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பிறவி ரகசியம். அந்த பிறவி ரகசியத்தை மேலை நாடுகளில் இருக்கிற நிறைய அறிஞர்களும் அறிவியல் வல்லுநர்களும் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தென் தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூருக்கு பக்கத்தில் 13 கிலோமீட்டரில் திருவையாறுலேருந்து கரிகால சோழன் கட்டண கல்லணைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் கடுவலி, அதில் பிறந்த சித்தர் தன்னோட வந்து பார்த்திங்கன்னா சித்தம் தெளிஞ்சு சிவனை வேண்டி சிவதரிசனம் அடைஞ்ச இடம் அந்த கடுவலி. அந்த கடுவலியில் இருக்கிற இதுதான் ஆகாசபுரீஸ்வரர். அந்த ஆகாசபுரீஸ்வரர் வந்து உடனுறை வந்து மங்களாம்பிகை, மங்களத்தை வந்து கொடுக்குறவர், எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய மங்களாம்பிகை. ஆகாசபுரீஸ்வரர் அப்படின்னா இந்த ஆகாயத்தில் இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகிற நவகிரகங்களையும் கட்டுப்படுத்துகிற சக்தி வாய்ந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால ஆகாயபுரீஸ்வரர் ஆகாசபுரீஸ்வரர் அப்படின்னும், அம்பாள் வந்து மங்களாம்பிகை. இவங்களுக்கு ஆகாசபுரீஸ்வரர் கோயில் இருக்குது கடுவலியில், அங்கே தான் அவருக்கு தனியாக கடுவலி சித்தர் ஓட தனி சன்னதியும் கடுவலி சித்தருக்கு அங்கே இருக்குது.
அவர் பாடினதுதான். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இதுதான் பிறவி ரகசியம், இதில் தான் இருக்குது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அதாவது எல்லாரும் இறந்த பின்னாடி அவங்க உடம்புலேருந்து கிளம்பி வெளியில் வர ஆத்மா, அதான் அந்த உயிர் உடலை விட்டு நீங்கிறோம். அதாவது உயிர் உடம்புங்கிறது சிவன், உயிருங்கிறது சக்தி. உயிர் இருந்தால் தான் அது சிவம், உயிர் விலகிருச்சுன்னா அது சவம். அந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிர் சக்தி, உடம்பு விட்டு வெளியில் போயிட்டா அது பேய். அதனால் ஆண் பெண் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்கள்லேயும் ஆண் பெண் மரமாக இருந்தாலும் ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறதோட நோக்கம் சிவசக்தி ஐக்கிய ரூபம் உலகமே. அதனால் தனிச்சு இருக்கிற ஆண் பொணம், தனிச்சு இருக்கிற பெண் பேய். உயிர் தான் சக்தி, உடம்பு தான் சிவம். உயிர் இருக்கிற உடம்பு சிவம், உயிர் இல்லாத உடம்பு சவம். உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி, உடம்பு விட்டுட்டு வந்துட்டால் அது ஆவி. அந்த மாதிரி உடம்பை விட்டுட்டு வெளியில் வந்த ஆத்மா, அதோட வந்து வாழ்ந்த காலத்தில் அந்த உடம்பில் வாழ்ந்த காலத்தில் தன்னோட மகன்கள், அதுக்கப்புறம் மகன் சொத்து அது அவங்களோட வயல்காடு, அதுக்கப்புறம் வீடு பங்களா வாகனம், இந்த மாதிரி எது மேலே சாப்பிட்ற உணவு, இந்த மாதிரி எது மேலே அவங்க பாசம் அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ அந்த பாசத்தோட வந்து அது மேலே இருக்கிற அந்த பிடிப்பு, அந்த பிணைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மாவோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அந்த வாசம், அதாவது பூமியில் கடைசியாக அந்த உருவம் எடுத்து வாழ்ந்த அந்த வாசம், அந்த குணம், அந்த ஆசை. உதாரணத்தோடு சொல்கிறதா இருந்தால், இப்போ ஆத்மாங்கிறது ஒரு வெள்ளை புறா அப்படின்னு வச்சுக்கிட்டா, வெள்ளை நிற புறா. ஆத்மா வந்து அப்பலு கட்டுறது, அதில் எந்த விதமான தோஷமோ மற்றதோ எதுவுமே கிடையாது. ஆத்மா அப்படிங்கிறது ஜீவனுக்குள்ளே இருந்து ஜீவிச்சுக்கிட்டு இருந்துட்டு வெளியில் வந்த பிறகு அந்த ஆத்மா, அது பரமாத்மா கிட்டேருந்து வந்ததே ஜீவாத்மா. அதனால் பரம்பொருளான கடவுள்கிட்ட இருக்கிற அந்த சக்தி தான் பிரிஞ்சு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த ஆத்மா பரிசுத்தமானது, அப்பலு கட்டுறது. அந்த ஆத்மா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறாவாக, நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புறா வெள்ளை புறாவை எடுத்துக்கிட்டால், வெள்ளை புறாவோட காலில் கட்டியிருக்கிற ஒரு சின்ன மூட்டை மாதிரி அந்த ஆசை பாசங்கள். பாவ புண்ணியங்களை பற்றி இப்போ பேசலை, அதாவது அதோட ஆசை பாசம், அதாவது இந்த பூமியில் வாழ்ந்தப்போ ஏற்பட்ட அந்த நெருக்கம், அந்த பாசம், பிடிப்பு, ஆசை, இதெல்லாம் தான் அந்த சின்ன மூட்டை, காலில் கட்டிருக்கிற அந்த மூட்டை. அது வந்து அந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே முதல்ல அந்த பாசங்கள் அறுக்கிற வரைக்கும் அதை சுற்றிட்டு தான் இருக்கணும், அதுக்கு மறுபிறவி கிடையாது. அப்போ இயற்கை சார்ந்த இடத்துல தான் அந்த ஆத்மா இருக்கும், நந்தவனத்தில். இயற்கையை சார்ந்து இருக்கிறது நந்தவனம், அருவி, ஆறு, காடு, மலை, இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அதை தான் ஆண்டிங்கிறாங்க. அந்த ஆத்மா வந்து எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஆண்டியாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படி அலைஞ்சி தெரிஞ்சு அது என்ன பண்ணுனா, இந்த ஆசையில் விட முடியாமல், நான் அதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திதி கொடுக்குறோம். உருவமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 365 நாள் ஒரு வருஷம்னா, பட் உருவம் இல்லாத அருவமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மனுஷனோட ஒரு வருஷமே, உருவம் இருக்கிறவனோட ஒரு வருஷம், உருவம் இல்லாத அருவமாக இருக்கிறவங்களோட ஒரு நாள். அதனால தான் வருஷத்தில் மூணு தரம் நாம் அவங்களுக்கு திதி கொடுக்குறோம். அப்போ அவங்க அந்த ஆசையோட அப்பான்னு கூப்பிட்டா அல்லது தாத்தான்னு கூப்பிட்டா இறந்து போன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இதை நமக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்கங்கிறது தான் நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அப்போ வந்து அந்த அருவமாக இருக்கிறவங்க அந்த ஆசைப்பாசத்தோடு அந்த ஆசைப்பாசம் தீர்ற வரைக்கும் நந்தவனத்தில் ஆண்டியாக அலையிறாங்க. அப்புறம் அலைஞ்சி இந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணின பின்னாடி, அப்புறம் ஒரு நாலாறு மாதமாக குயவன், குயவன்னா பானை செய்கிறவனை தான் நம்ம குயவன்னு சொல்லுவோம். நம்ம உடம்பையே ஒரு பானைங்கிறார். அதனால் குயவங்கிட்ட சொல்லி ஒரு தோண்டிங்கிறார். அதை தோண்டினா தண்ணி மொழுறது, தண்ணி மொழிட்டு வர பானையை நம்ம தோண்டின்னு இடம் சொல்லுவோம். அதனால் ஒரு தோண்டி வந்து நாலு ஆறு மாதம், நாலாறு மாதம்னா பத்து மாதம், பத்து மாதமாக ஒரு குயவனை வேண்டி தோண்டி செய்கிறவன், தோண்டி செய்கிறவனா நம்மளோட உடலை
உயிர் கொடுத்து உடல் அதாவது அண்டத்தில் இருக்கிற ஆத்மாவை பிண்டத்தில் கொண்டு வந்து ஒரு பிறவியை உருவாக்குறவனை தான் நாம் வந்து கொண்டு வரவர் தான் கடவுள். அப்போ நம்மளோட உருவத்தை உற்பத்தி பண்ணுறதுனால அவர் அவரை குயவனாக சொல்கிறார், இந்த உடம்பை தோண்டியாக சொல்கிறார். அதனால் 4-6 மாதமாக 10 மாதம் வேண்டி ஏதோ ஒரு கருவில் இருக்கிற பிண்டத்தில் அண்டத்தில் இருக்கிற இவரோட இந்த என்னோடய ஆத்மாவை கொண்டு வந்து சேர்த்துன்னு வேண்டுது. 4-6 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அப்படி வேண்டி பிரார்த்தனை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த அருவமாக இருக்கிற அந்த ஆத்மா தன்னோட ஆசைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமி மேலே இருந்த ஆசைகள் பாசங்கள் அந்த வாசத்தெல்லாம் விலகின பின்னாடி 10 மாதம் வேண்டி அது வரைக்கும் நந்தவனத்தில் ஆண்டியாக திரிஞ்சு 10 மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வேண்டி கடவுளை வேண்டி ஒரு உடம்பு எடுக்குது. கருவலாக இருக்கிற பிண்டத்தில் அண்டத்தில் இருக்கிற அந்த ஆத்மா வந்து உள்ளே நுழைஞ்சிருது, நுழைஞ்சி ஒரு உருவம் எடுக்குது. உருவம் எடுத்த பின்னாடி மெத்த கூத்தாடி கூத்தாடி கூத்தாடுறதுன்னா என்ன, நான் பெரியாள், நான் ஆம்பளை, என்கிட்டயே நீ மோரிய, 1000 தான் இருந்தாலும் நீ பொம்பளை, என் வசதி என்ன தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் தெரியுமா, என்னோடய சொத்து என்ன தெரியுமா, எனக்கு ஆள் பலம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, அரசியலில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதே எவ்வளோ தெரியுமா, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அலங்காரம், தன்னோட வீடு, தன்னோட குழந்தைங்க, அதர்ம வழி, அசத்தியம், இந்த மாதிரி பயங்கரமாக ஆடுறது. நான் தான் பெரியவன், என்னோட பெரிய ஆளே கிடையாது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே காணாமல் போகிற ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு, இது வெறும் நீர்க்குமிழி வாழ்க்கை, எப்போ வேணாலும் வெடிக்கும், உறுதி சொல்ல முடியுமா? இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட போகிறாங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? அதுக்கு காசு பணமோ சாப்பாடோ முக்கியம் இல்லை, நேரம் இல்லாமல் நிறைய பேர் சுற்றுறாங்க. எதையுமே நாம் முடிவு பண்ண முடியாது, எப்போ வந்து இறப்போம் அப்படிங்கிறதும் தெரியாது, அது நீர்க்குமிழி வாழ்க்கை. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மெத்த கூத்தாடுறது, அந்த தோண்டி எடுத்துக்கிட்டு ஆடு ஆடுனு ஆடி போட்டு உடைச்சிடுறது. அப்போ செத்த பின்னாடி நந்தவனத்தில் தன்னோட பூமியில் ஏற்பட்ட ஆசா பாசங்கள் வாசங்களுக்கு ஏற்றாப்படி நந்தவனத்தில் வந்து என்ன பண்ணுறதுனா அப்படியே அலையிறது அந்த ஆத்மா. அது பூமியில் இருக்கிற உறவுகள் சொத்து பத்து இது மேலே இருக்கிற இதெல்லாம் ஆசைகள்லாம் வந்து பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வேண்டி எனக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஒரு ஜென்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணிய கணக்குகள்லாம் நீக்கிறதுக்காக மறுபிறவி எடுத்து தான் ஆகணும், அது முக்தி அடைய முடியாது. நான் அதை பற்றி ஜீவ முக்தியை பற்றி அதெல்லாம் நான் தனியாக இன்னொரு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் எப்படியும் உடம்பு எடுத்து தான் ஆகணும், அதனால் எனக்கு ஒரு உடம்பு கூடுன்னு வேண்டி அதுக்கப்புறம் உடம்பு எடுத்து அதில் நான் பெரியவன் நீ பெரியவன் அடிபட்டு அகங்காரம் அசத்தியம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் எல்லாத்துலேயும் போய் அதுக்கப்புறம் போட்டு உடச்சி மறுபடியும் செத்து போயிடுறது, மறுபடியும் நந்தவனத்தில் அலையிறது. அதை தான் கடவுளி சித்தர் அழகாக நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் கொய்வனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கோத்துதாடி போட்டுடை தாண்டி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார், காலம் தாண்டி நிற்கிற மாதிரி. அதனால் இந்த தோண்டியை வாங்கிட்டு வந்த பின்னாடி சாத்வீகமான வழியில் எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்துறது, ஜீவகாரண்யத்தையோடு இருக்கிறது, அடிக்கிறவன் அடி வாங்குறவன் வேடிக்கை பார்க்குறவன் எல்லாம் பிரமம் அப்படின்னு உணர்றது, ஏமாத்துறவன் ஏமாந்தவன் அதுக்காக தண்டிக்கிறவன் எல்லாம் பிரமம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்துலையும் எல்லா மண் கல் செடி கொடி பாம்பு புழு பள்ளி எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துறது ஜீவகாருண்யம். அதுக்கப்புறம் சரணாகதி, அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறது, தூசுக்கு தூசாக இருக்கிறது, நான் பெரியவன் இல்லைங்கிற அகங்காரத்தை அழிக்கிறது. ஜீவகாரணியமும் சரணாகதியோடு வாழ்ந்து ஜீவமுக்தி அடைங்க, எதுக்கு மறுபடியும் ஒரு தோண்டி வாங்கி மறுபடியும் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடவுளை சித்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு.